வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிடா. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் பகுதிகளை மீட்பதற்கான தாக்குதல் யுத்தத்துக்காக உக்ரைன் இராணுவத்துக்கு ஏராளமான அளவில் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் தேவைப்படுகின்றன. உக்ரைனுக்கு இராணுவ ரீதியான உதவிகளை செய்யும் நாடுகள் தமது இராணுவத்திடம் இருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை உக்ரைனுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் உக்ரைனால் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை தேடி வெவ்வேறு நாடுகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட நாடுகளால் சேகரிக்கப்பட்ட ஆயுதங்களும் வெடிபொருட்களும் போலண்ட் ஊடாக உக்ரைனுக்குள் போய்கொண்டே இருக்கின்றன. யுத்தம் நடக்கும் இடங்களில் படமாக்கப்பட்ட காணொளிகளில் இருந்து வெவ்வேறு ரகமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் யுத்தத்தில் உக்ரைன் இராணுவத்தால் பயன்படுத்தப்படுவதை அடையாளம் கண்டு கொள்ள முடிகின்றது. இப்போது வெளியாகியுள்ள காணொளி ஒன்றில் ஆச்சரியமான ஆயுதம் ஒன்றையும் காணக்கூடியதாக உள்ளது. உக்ரைன் பயன்படுத்தும் சோவியத் தயாரிப்பு கிராட் பல்குழல் ஏவிகளில் வைத்து ஏவப்படக்கூடிய 122 mm ராக்கெட்கள் தான் அவை. ஏற்கனவே உக்ரைன் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தான் இவை. உக்ரைன் ரஷ்யா என்று இருதரப்பாலும் இந்த வகை ராக்கெட்கள் யுத்தத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்தே பயன்படுத்தப்படுகின்றன. அப்படியென்றால் இதில் உள்ள ஆச்சரியமான விஷயம் என்ன? நாம் குறிப்பிட்ட 122 mm கிராட் ராக்கெட்களை தயாரித்த நாடு ஆச்சரியமானது. யுத்தத்தில் பயன்படுத்துவதற்காக ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுக்கலாம் என்று கூறப்பட்ட நாடு அது. அந்த நாடு வடகொரியா. இப்போது வெளியாகியுள்ள சில புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளில் வடகொரியாவில் தயாரிக்கப்பட்டு கொரிய மொழியில் எழுதப்பட்டுள்ள 122 mm கிராட் ராக்கெட்கள் உக்ரைன் இராணுவத்தால் பயன்படுத்தப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த ஆயுதங்கள் எப்படி உக்ரைன் வரை போய் சேர்ந்தன என்பது மர்மமாகவே உள்ளது. ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளியான வடகொரியா நிச்சயமாக இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு விற்றிருக்க போவதில்லை. அதேபோல உக்ரைனுக்காக ஆயுதங்களை சேகரிக்கும் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒன்றுக்காவது வடகொரியா இந்த ஆயுதங்களை விற்றிருக்க வாய்ப்பில்லை. 18வது மாதமாக தொடரும் இந்த யுத்தத்தில் ரஷ்யாவுக்கும் ஆயுத பற்றாக்குறை உள்ளது. உக்ரைனுக்கு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆயுத உதவி செய்வது போல ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு உதவி செய்வதற்கு அதிக எண்ணிக்கையிலான நாடுகள் கிடையாது. ரஷ்யாவால் ஆயுதங்களை பெறக்கூடிய நாடுகள் 3 நாடுகள் தான் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டன. அந்த 3 நாடுகளும் சீனா, ஈரான் மற்றும் வடகொரியா. இந்த நாடுகளில் சீனா ரஷ்யாவுக்கு வெவ்வேறு விதமான உதவிகளை செய்தாலும் இறுதி வரை நேரடியாக ஆயுதங்கள் எதையும் ரஷ்யாவுக்கு கொடுக்கவில்லை. உக்ரைன் யுத்தத்தில் பயன்படுத்துவதற்காக ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு கொடுக்க மாட்டோம் என்ற சீனா வெளிப்படையாக அதே நேரத்தில் நேரடியாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் உறுதி அளித்துள்ளது. சீனாவிடமிருந்து ஆயுதங்கள் எதுவும் ரஷ்யா வரை போய்சேரவில்லை என்பதை சமீபத்தில் கூட அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் தெரிவித்திருந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்தும் கிட்டத்தட்ட அப்படியொரு அறிக்கை வெளியாகியிருந்தது. சீனாவை பொறுத்தவரை அவர்களது வர்த்தகத்தின் மிகப்பெரிய பங்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ளது. ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பதன் மூலம் அதை சீனா ஒருபோதும் கெடுத்துக்கொள்ளப் போவதில்லை. மற்றைய நாடான ஈரானை எடுத்துக்கொண்டால் ஈரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவுக்கு விற்கப்பட்டன. அதன்பின் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஈரான் கொடுக்கும் என்று அமெரிக்கா கூறியிருந்தது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ரஷ்ய குழு ஒன்று ஈரான் வரை சென்றது என்று சிஐஏ தயாரித்த ரகசிய ஆவணம் ஒன்றை ரகசியம் நீக்கி வெளியிட்டார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன். ஆனால் இன்றைய தேதி வரை ஈரானிய ஏவுகணைகள் உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவால் பயன்படுத்தப்படவில்லை. அதற்குள் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுவிட்டது. இனி ஈரானிய ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு போக வாய்ப்பில்லை என்றே பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. 3வது நாடான வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆர்டிலரி செல்களையும் ராக்கெட்களையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உக்ரைன் யுத்தத்தில் இன்றைய தேதி வரை வடகொரிய தயாரிப்பு ஆயுதங்கள் எதுவும் ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை. அப்படியான சூழ்நிலையில்தான் ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் புரியும் உக்ரைன் வடகொரிய தயாரிப்பு ராக்கெட்களை ரஷ்ய இலக்குகளை நோக்கி ஏவுகின்றது. இந்த ஆயுதங்கள் எப்படி உக்ரைனின் கைகளுக்கு போய் சேர்ந்தன என்பது மர்மமாக இருந்த போதிலும் 2 பாதை ஊடாக இந்த ஆயுதங்கள் உக்ரைனை சென்றடைந்திருக்கலாம். இதில் 1வது பாதை ஆப்பிரிக்கா ஊடாக செல்வது, 2வது பாதை மத்திய கிழக்கு ஊடாக போவது. 2 மாதங்களுக்கு முன் வடகொரிய ஆயுதங்களை ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப் வாங்க திட்டமிடுகின்றது என்ற தகவல் வெளியானது.
வாக்னர் குரூப் அந்த ஆயுதங்களை வாங்குவதென்றால் அந்த ஆயுதங்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடு ஒன்றுக்கு முதலில் கப்பல்களில் செல்லும். அதன்பின் ஆப்பிரிக்காவிலிருந்து ரஷ்யா வரை செல்ல வேண்டும். அதுவும் கடல் மார்க்கமாக பயணம்தான். ரஷ்யா நேரடியாக அந்த ஆயுதங்களை வடகொரியாவிடமிருந்து வாங்குவதென்றால் அவற்றை அவர்கள் பெரும்பாலும் மத்திய கிழக்கில் உள்ள ஏதோ ஒரு நாட்டின் ஊடாக கப்பல் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்க உளவுத்துறை, சிஐஏ உட்பட மேற்கு நாடுகளின் உளவுத்துறைகள் இந்த இரண்டு கடல் மார்க்கங்களிலும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றன. வடகொரியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் அடங்கிய கப்பல் வளைகுடா கடலில் வைத்தோ அல்லது ஆப்பிரிக்க கடலில் வைத்தோ மேற்கு நாடுகளுக்கு ஏதாவது ஒன்றின் கடற்படை கப்பல்களால் இடைமறிக்கப்பட்டு அந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கலாம். இந்த இரண்டு கடல் பகுதிகளிலும் ஆயுதங்களுடன் செல்லும் கப்பல்கள் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் கப்பல்களால் வழிமறிக்கப்பட்டு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படுவது அடிக்கடி நடக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் ஆயுதம் கொண்டு செல்லும் கப்பல்களும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் ஆயுதங்களை பறிமுதல் செய்துவிட்டு கப்பல்களை விட்டு விடுகின்றார்கள். அந்த பறிமுதல்கள் சட்ட ரீதியாக செய்யப்படுகின்றன. எப்படி என்றால், வடகொரிய ஆயுதங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பதற்கு ஐநா தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வளைகுடா கடல் பகுதியிலோ அல்லது ஆப்பிரிக்க கடல் பகுதியிலோ ஏதாவது ஒரு நாட்டின் கப்பல் ஆயுதங்களுடன் சென்றால் அவற்றை இடைமறித்து பறிமுதல் செய்யும் உரிமை ஐநா அங்கத்துவ நாடுகளுக்கு உண்டு. ஐநாவால் ஆயுத விற்பனை தடை விதிக்கப்பட்ட மற்றொரு நாடு ஈரான். முன்பெல்லாம் ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்களை ஏமன் நாட்டுக்கு அனுப்பும் போது பெரும்பாலான கப்பல்கள் வளைகுடா கடல் பகுதியில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் கடற்படை கப்பல்களால் இடைமறிக்கப்பட்டு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படுவது வழக்கம். அப்படி பறிமுதல் செய்யப்பட்ட ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்கள் கூட உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டன. ஈரானிய தயாரிப்பு ஆயுதங்கள் அல்லது வடகொரிய தயாரிப்பு ஆயுதங்கள் நடுக்கடலில் சிக்கிக் கொள்ளும் போது வடகொரியாவோ ஈரானோ அது பற்றி வாய் திறப்பதில்லை. அப்படி வாயை திறந்தால் ஐநாவால் விதிக்கப்பட்ட தடையை மீறியது என்று நிரூபணமாகிவிடும் என்பதால் திருடனுக்கு தேள் கொட்டியது போல இருந்து விடுவார்கள். இப்படியாக நடுக்கடலில் வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள்தான் ஏதோ ஒரு மேற்கு நாட்டால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகையின் இராணுவ ஆய்வாளர் கிறிஸ்டோபர் மில்லர் எழுதிய இராணுவ ஆய்வு கட்டுரை ஒன்றில் உக்ரைனின் ஆட்லரி தளபதி ஒருவருடன் தாம் பேசியதாகவும் 122 mm கிராட் ராக்கெட்களை தாம் இப்போது பயன்படுத்துவதை அந்த தளபதி உறுதி செய்ததாகவும் எழுதியுள்ளார். உக்ரைனிடம் உள்ள சோவியத் தயாரிப்பு ராக்கெட் லான்ச்சர்களில் வைத்து வடகொரிய தயாரிப்பு 122 mm கிராட் ராக்கெட்கள் ஏவப்படுகின்றன. சில தினங்களுக்கு முன் வடகொரிய தயாரிப்பு ராக்கெட்கள் பக்மட் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டன. இப்போது ஜபோரிஷியா பிராந்தியத்தில் நடக்கும் யுத்தத்திலும் உக்ரைன் இராணுவம் வடகொரிய தயாரிப்பு ராக்கெட்களை பயன்படுத்துகின்றது. பெயர் வெளியிடப்படாத உக்ரைன் தளபதியின் கூற்றுப்படி இந்த ராக்கெட்கள் பெரும்பாலும் 1980களில் அல்லது 90களில் வடகொரியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம். வடகொரிய தயாரிப்பு ஆயுதங்கள் அப்படியொன்றும் உன்னதமானவை அல்ல. இதனால் ராக்கெட் லான்ச்சர்களில் இந்த ரக ராக்கெட்களை வாய்த்து பயன்படுத்தும் போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமென்றார் உக்ரைன் தளபதி. அவரது கூற்றுப்படி ஏவிகளில் ராக்கெட்கள் பொருத்தப்பட்ட பின்னர் ஏவிகளில் இருந்து பாதுகாப்பான தொலைவு வரை துருப்புகள் நகர்ந்த பின்னரே அந்த ராக்கெட்களை ஏவுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காரணம், சில ராக்கெட்கள் ஏவப்படுவதற்கு முன் ஏவியிலேயே வெடித்து விடுகின்றன. ரஷ்யாவும் உக்ரைனும் பயன்படுத்தும் BM-21 ரக பல்குழல் ராக்கெட் ஏவிகள் சோவியத் யூனியனால் 1960களில் அறிமுகம் செய்யப்பட்டது. BM-21 ரக பல்குழல் ராக்கெட் ஏவிகளில் 40 கிராட் ராக்கெட்களை 20 வினாடிகளில் ஏவ முடியும். பனிப்போர் காலத்து சோவியத் தயாரிப்பு இந்த ரக ஆயுதங்கள் சோவியத் ஆதரவு நாடுகளுக்கும் தாராளமாக கொடுக்கப்பட்டன. அதன் பின்னர் சோவியத் யூனியனிடம் இருந்து அனுமதி பெறப்பட்டு அந்தந்த நாடுகளில் தயாரிக்கப்பட்டன. அப்படித்தான் வடகொரியாவும் இந்த ரக ராக்கெட்களை தாமே சொந்தமாக தயாரிக்கின்றது. இவற்றை வைத்து ஏவுவதற்கு சோவியத் தயாரிப்பு BM-21 போல வடகொரியா தயாரித்த பல்குழல் ராக்கெட் ஏவி BM-11 சோவியத் பல்குழல் ராக்கெட் ஏவி போல இந்த ரக ராக்கெட் ஏவிகள் 40 ராக்கெட்களை ஒரே நேரத்தில் ஏவாது. இவற்றால் ஏவப்படக்கூடிய அதிகபட்ச ராக்கெட்களின் எண்ணிக்கை 30 தான். வடகொரிய தயாரிப்பு ராக்கெட்கள் சோவியத் தயாரிப்பு ராக்கெட் லான்ச்சர்களில் வைத்து ஏவப்படக்கூடியவை. நடுக்கடலில் வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட ராக்கெட்கள் என்றால் அதை பறிமுதல் செய்த நாட்டுக்கு அந்த ராக்கெட்கள் இலவசமாக கிடைத்திருக்கும்.
அதே ராக்கெட்டுகள் இப்போது உக்ரைனுக்கும் இலவசமாக போய் ரஷ்ய இராணுவத்தை நோக்கி ஏவப்படுகின்றன. வடகொரியாவை பொறுத்தவரை அவர்களது ஆயுத வியாபாரம் கையில் காசு கப்பலில் ஆயுதம் என்ற வகையில் தான் உள்ளது. உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா பயன்படுத்துவதற்காக அந்த ஆயுதங்கள் வாங்கப்பட்டிருந்தால் வடகொரியாவுக்கு அந்த ராக்கெட்டுகளுக்கான ரஷ்ய பணம் போய் சேர்ந்திருக்கும். அதன் பின்னரே வடகொரியாவில் இருந்து கப்பல் ஆயுதங்களுடன் புறப்பட்டிருக்கும். நாம் கூறுவது போல நடந்திருந்தால் ரஷ்யாவால் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஆயுதங்கள் இப்போது உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்ய இராணுவத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன. இதே பல்குலர் ராக்கெட் ஏவிகளில் வைத்து பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை உக்ரைனுக்கு கொடுத்த மற்றொரு நாடு பாகிஸ்தான். அந்த ராக்கெட்டுகளுக்காக பணம் கொடுத்த நாடு பிரிட்டன் என்பது இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆயுத டீலின் பின்னரே பாகிஸ்தான் அமெரிக்காவுடனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் இப்போது நெருக்கமாகியுள்ளது. வடகொரியாவுக்கு இதனால் இழப்பு ஏதும் கிடையாது. ஆயுதங்களுக்கான பணம் அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. இழப்பு என்னவோ ரஷ்யாவுக்குத்தான்.